அவ்வளோலாம் இல்லைக்கா, சுமாராக தாங்க இருக்கு. ஆக்டிங்லாம் அவர் அவர் தனியாக நல்லா நினச்சிக்காரு, கொஞ்சம் சைக்கோ தரமாக இருக்கும். ஆஹா, அவ்வளோலாம் இல்லை, அந்த வில்லன் கேரக்டர் வேணால் நல்லா இருந்தது, மற்றபடி எதுவுமே இல்லை. அது செகண்ட் பார்ட் மாதிரமே முடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதுவும் நல்லா போச்சு, செகண்ட் ஹாஃப் எதுவும் டல்லாக தான் இருந்தது. நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா. ஆக்சுவலாக ரொம்ப எதிர்பார்த்தோம் தான், இப்போ நல்லாயிருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே யுவன் சங்கராஜ் சொல்லவாக டேரக்டே இருக்கு. ஓகேங்க, ஒன் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒன்றும் இல்லை, செகண்ட் ஹாஃபில் செல்வராகவனும் தனுஷும் நிறைய நல்லா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப அவரேஜாக முடிஞ்சிச்சு. அண்ணன் கரெக்டர் யுவனோட டச் இருக்கு, வேற லெவல் ஃபீல், பயங்கரமா இருக்கு. தனுஷோட ஃபேனு. தனுஷ் இது வரைக்கும் டச் பண்ணாத ஜானர், ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரை தான், நல்லா இருந்துச்சு. இது தனுஷ் வந்து எப்படி நடிச்சிருக்காங்க? தனுஷ் ஆக்டிங் சொல்லவே வேண்டாம், ஆஸ் யூஷுவல் வேறு லெவல். அதுவும் கதிர் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காரு. நைஸ். படம் நல்லா இருந்துச்சு, என்ன தனுஷ் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சா? சொல்றேன் சூப்பரா இருக்கு. நின்னு சொல்லிட்டு போலாமே சார், எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நின்னு சொல்லிட்டு போலாம், ரெண்டு ஸ்பீடு நல்லா பரபரப்பா போச்சு. அவர் மியூசிக் பயங்கரமா இருந்தது, நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருக்கு. இது இப்போ புதுசா அவங்க ரெண்டு பிடிச்சு ஜோடி வந்திருக்காங்க, ஹீரோ ஹீரோயின். அவங்க சின்ன கேரக்டர், இவங்க தனுஷ்லாம் நடிப்பு தரமா இருந்தது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அது எப்பவுமே வேற லெவல் தாங்க, அதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. தேங்க். பாக்கலாங்க, ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருந்து வேற லெவல் இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல இருந்து வேற லெவல் இருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்த ஹீரோயின் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்து ஜவன் நல்லா நடிச்சிருந்தாங்க, செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அவங்க யுவன் சங்கர் ராஜா சொல்ல ஆனால் எப்படி இருக்கும் அவங்களுக்கே தெரியும், அது நல்லா இருந்துச்சு. அது வில்லனுக்கு கொடுத்துருக்க மியூசிக் அது வேறு லெவல் இருந்துச்சு, நல்லா இருக்கு. நல்லா இருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. பேய் படம் மாதிரி இருக்கா? த்ரில்லர் ஃபிலிம். தனுஷ் ஸ்டீல்ஸ் த ஷோ, தனுஷ் ஸ்டீல்ஸ் த ஷோ, ஹீ ஸ்டீலிங். பயங்கரமாக இருந்துச்சு, படம் சூப்பராக இருக்கு, தனுஷ் சூப்பராக நடிச்சிருக்காரு, வேற லெவலில் இருக்கு. நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக முடிச்ச மாதிரி இருந்தது.
இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.